ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட பட்ஜெட் பைக்கர். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி தமிழ் அடிச்சு கேஸ் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். டீட்டெயில்டாக வந்து நம்ம பைக்குக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இல்லாமல் என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு வந்து நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து யாருன்னு தெரியாது, நீங்கள் யாருன்னு தெரியாது, நம்மெல்லாம் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக வந்து ஒன்றா இப்போ இணைஞ்சிருக்கோம். ஸோ யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவால் நம்ம எல்லாமே இப்போ ஒன்றா வந்து இருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா முகம் தெரியாத சில ஆட்கள், ஸோ நமக்கு வந்து நெருக்கமானவங்க, ஸோ ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க இப்படி நிறைய பேர் வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து கேட்டுட்ருந்தீங்க, ப்ரோ என்னாச்சு, உங்களுக்கு உடம்ப பார்த்துக்குங்க, பைக் இப்படி ஆயிடுச்சு, ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணீங்க. சில பேத்துக்கு வந்து நல்லா ரிப்ளை பண்ண முடியல. யூடியூப் கமெண்ட்ஸ் வந்து நான் ரிப்ளை பண்ணவே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து நிறைய இது போயிட்டு இருந்துச்சு. ஸோ வண்டிக்கு என்ன பண்ணணும், தென் எனக்கு என்ன இது பண்ணுறது, ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் போய்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து சரியாக ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அந்த ஒன் வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக போன வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. நைட் வந்து ஒரு 8:35 அந்த டைமில் வந்து இருக்கும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ டார்கெட் முடிச்சாச்சு. ஸோ நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். கொஞ்சம் சீக்கிரமாக போனோம்னா அடுத்த வீடியோஸ் வந்து எதாவது மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு எப்பயுமே அந்த ஒரு ஆர்டரில் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹரிபரியாக இருப்பேன். பட் வீட்டுக்கு வர டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு நான் அப்படியே வந்துடுவேன். ஆனால் அன்றைக்கி வந்து என்னாச்சுன்னு பார்த்தி அப்படின்னா சாப்பாடெலாம் நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டு திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டைன் ஒரு ஹாஸ்பிட்டல், சிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இருக்கோம், அவங்களுக்கு ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று இருக்கும், ஒரு ஃப்ளைஓவர். ஸோ அதை கிராஸ் பண்ணி தான் நான் அப்படி என்னோடய வீட்டுக்கு வந்து நான் வரணும். ஸோ வரப்போ வந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் வந்து ஓவர் ஸ்பீடிங்கே நான் வந்து நைட் டைம் வந்து பண்ண மாட்டேன். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50-55 இந்த ரேஞ்சில் தான் நான் வந்து பிரிட்ஜில் வந்து கீழே இறங்கிட்டிருந்தேன். ஸோ ரோடும் டிராஃபிக் வந்து கிடையாது. நைட்டு ஒரு 8:35 ஆனால் ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு. நானும் பைக்கில் அப்படியே ஃப்ரீ ஒன்ட்டு வந்துட்டுருந்தேன். வரப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு இறங்கி கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சைட்லேருந்து மாடு சடனாக அப்படி ரோட்டில் வந்து ஓடி இருந்துச்சு உள்ள. அப்படி ஓடி வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இதான் அந்த மாடுன்னு சொன்னேன். நான் இங்கே வந்துட்டுருக்கேன். எப்படி சொல்கிறது, ஒரு 2 ஃபீட்லேருந்து ஒரு 3 ஃபீட் டிஸ்டன்ஸ் தான் எனக்கும் அந்த மாடுக்கும் இருக்கிற இதாகவே இருக்கும். அப்படி இருக்கப்போ அந்த டைமில் வந்து நான் என்ன தான் பிரேக்ஸ் அப்ளை பண்ணாலுமே வண்டி நிற்க போகிறதில்லை. ஸோ நான் முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு கியர் கட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 4th 5th கியர் டவுன் பண்ணிவிட்டு 3rd கியரில் வந்தாலும் என்னால் வந்து பைக்கை வந்து சடனாக வந்து ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா ஸ்லோப்பு எப்படி பண்ண முடியணுமா. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா டேரெக்டாக வந்து மாடில் போய் ஹிட் ஆகிட்டேன். ஸோ மாடை ஹிட் பண்ணிவிட்டு மாடை ஹிட் ஆனோன்னு என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பைக்கோட ரைட் சைடு ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து அப்படியே தனியாகவே உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே ஆக்சிலேட்டர் வந்து ஃபுல் லாக் ஆகிடுச்சு. ஸோ மாடு அடித்தது மட்டும் இல்லாமல் என்னாச்சுன்னா ஆக்சிலேட்டர் ஃபுல் லாக் ஆகவும் வண்டி வேறு கியரில் இருக்குல்ல, ஸோ ஃபுல் லாக் ஆகும். ஆல்ரெடி என்ன நடக்கும், ஃபுல் லாக் ஆகிடுச்சு. லாக் ஆன உடனே வண்டி என்னாச்சுன்னா இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. மாடு அடித்ததோடு நிற்காமல் என்னாச்சுன்னா ஆக்சிலேட்டர் லாக் ஆனோடனே வண்டி ஃபுல் த்ராட்டில் இழுத்துட்டு போகவும் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் பேரிகேட் வச்சுருப்பாங்களா, சென்டர் மீடியல். ஸோ அந்த சென்டர் மீடியலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 km/h ஸ்பீடில், ஒரு 60 hp போய் நம்ம சென்டர் மீடியரில் வந்து ஒரு சிமெண்ட் இதில் போய் நேருக்கு நேர் மோத நான் எப்படி இருக்கும், அந்த மாதிரி என்னோடய பைக் போய் நேருக்கு நேராக நான் உட்காந்துட்டு இருக்க போய் நேருக்கு நேராக மோதிடுச்சு. ஸோ அப்படி மோதவும் பார்த்தீங்கன்னா நான் இங்கிட்டு பைக்கு கீழே விழுந்துட்டேன். பைக் வந்து ரோட்டில் ஸ்கிட் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பைக்கை ஃபுல்லாக. பட் எனக்கு வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் நான் போய் என்ன நடந்துச்சுங்கிறது ஞாபகம் இருக்காது. பட் எனக்கு வந்து பாயிண்ட் டு பாயிண்ட், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே இந்த சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லோ மோஷனில் தெரியுமா, அது மாதிரி எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயம் நடக்கிறது தெரியுது. ஸோ மாடில் இடிக்கிறேன், இடித்தோடனே ஹேண்ட் பேக் கட் ஆகுது, கட்டான உடனே ஆக்சிலேட்டர் ஃபுல் லாக் ஆகிடுச்சு. ஸோ லாக் ஆன அதே வேகத்தில் ஸோ சென்டர் மீடியில் மோதி இப்படி கீழே விழுகிறேன் நான். இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ல எப்படிங்கிறதுலாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப நேரம் நடந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ நான் கீழே விழுந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா பைக் வந்து பைக்கில் இருந்த வயர் கட் ஆகி ஷார்ட் ஆகிட்டுருந்துச்சு. அதே டைம் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் டேப்லேருந்து அதாவது ஃபியூல் டேங்க்லேருந்து நம்ம கீழே ஒரு அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன்லாம் இல்லாத பைக்கில், அதாவது நார்மல் கார்பரேட்டர் பைக்ஸில் எல்லாம் தெரியும் ஃபியூல் டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேப்பில் இருந்து இருக்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேப்லேருந்து ஃபியூல் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வயர் வேறு ஷார்ட் ஆகிட்டுருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ண, உடனே எழுந்திரிச்சு போயிட்டு பைக்கை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபியூல் குப்புற அந்த ஃபியூல் லைனை கட் பண்ணி விட்டுட்டு டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ பைக்கை நான் தூக்கவும் சுற்றி இருக்கவங்க எல்லாமே வந்துட்டாங்க. ஏன்னா நைட் டைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா வந்து அந்த இடத்துல வந்து ஆள் இல்லை. ஸோ டக்குன்னு வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷத்தில் வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க பைக்கை என்னை தூக்கி ஹெல்ப் பண்ணிவிட்டு என்னை கொஞ்சம் ஓரமாக தூக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு என்னாச்சுன்னு கூட நான் போய் பார்க்கல. ஏன்னா எனக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சு அவ்வளோக்கா அடி எதுவும் இல்லை, பைக்கு தான் ரொம்ப அடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கை தான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஹோப்ஃபுல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரிய இதெல்லாம் அடி எதுவும் இல்லை. ரொம்ப பெருசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையில் இருக்குல்ல இது, அப்புறம் இங்கே இது ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கழுத்து கீழே ஒன்று
இங்கனக்குள்ள லைட்டு சின்ன ஒரு கட்டுது, அப்புறம் கையில் இங்கே கரெக்டாக இங்கே ஃபுல்லாக கிளாஸ் பீசஸ் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக சின்னதாக குத்திருச்சு. அதே மாதிரி இங்கே அங்கேருந்த சின்ன அந்த காய மாதிரி உள்ளே ஃபுல்லாமே அங்கங்கே நிறைய இடத்துல கிளாஸ் பீசஸ் குத்திருக்கு. இந்த நீஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நீஸ்லேயுமே இந்த இடத்துல ஆயிருக்குல்ல. ஸோ இதே மாதிரி ரெண்டு நீஸ்லேயுமே இருக்குது. ஏதோ ஒரு பெரிய இது என்ன சொல்கிற தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு. பட் எப்படி நம்ம வந்து சேஃப் ஆகிட்டோம், ஆனால் பைக்கை வந்து நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியல. இப்போ வந்து பைக்கு வந்து ரெடி ஆகிட்ருக்கு, நான் வந்து ஒர்க்குக்கு வந்து போய்கிட்டிருக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 days நான் ரெஸ்ட்டில் இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒர்க்கு போனால் தான் நான் வந்து சாப்பிட முடியும். அவ்வளோக்கா வந்து நம்ம வெளியாட்டியும் போய் கேட்க முடியாதுல. 3 நாள் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து செமையாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து டெய்லியும் பார்த்திங்கன்னா 3 வேளையும் சாப்பாடு வந்து அவங்க வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுலேருந்து வீட்டுக்கு வந்து விட்டதுலேருந்து வீட்டில் வந்து நமக்கு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. பைக்குக்கான ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. என்னை கூட்டிகிட்டு போய் இந்த ஸ்பேர் அந்த ஸ்பேரான்னு சொல்லிட்டு காமிச்சு எல்லாமே பண்ணதும் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணாங்க. அவங்களும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ தேங்க்ஸ் சொன்னால் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து உதைப்பானுங்க. ஸோ ஓகே அப்படியே விட்டுடலாம், இந்த இடத்த சொல்லிக்கிறேன் நான். நம்ம பைக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் வர்றதுக்கு, ஏன்னா கொஞ்சம் அடி கொஞ்சம் பைக்கில் வந்து ஓவராக வாங்கிடுச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து என்னால் பண்ண முடியாது. நான் வந்து நிறைய ட்ரிப் போட்டு வச்சுட்டு இருந்தேன். மேகமலை இருந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸு, தென் இங்கிட்டு நம்ம கீழே பார்த்தீங்கன்னா சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, கன்னியாகுமரி இப்படி நிறைய ட்ரிப்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே டோட்டலாக வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து கூடிய சீக்கிரம் பைக் ரெடி ஆனதுக்கப்புறம் வி ஆர் கோயிங் டு ராக் த ரோட் அகெயின். ஸோ நம்ம வந்து திரும்பியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கை எடுத்துகிட்டு ரோட்டில் வந்து போக தான் போகிறோம். ஸோ உங்கள் சப்போர்ட்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து பர்சனலாகவே கால் பண்ணி என்னாச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்படி ஒரு ஃபேமிலி கிடச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு கூட சொல்லலாம். பைக்குக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு வீடியோ வந்து நான் பண்ணுறேன் நான். ஏன்னா இந்த வீடியோலேயே சொல்ல முடியாது. இந்த வீடியோ நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்காக நான் சொன்னது. ஸோ ஹோப் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ சொல்லி நான் உங்களை வந்து பிரிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ நீங்கள் என்னோட என் மேலே காட்டின அந்த அன்புக்கு நான் சொல்கிறது. ஸோ மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.